ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற இந்த புதுக்குளத்தை பற்றி தான். இயற்கை எழில் சூழ அவ்வளோ ஒரு ரம்யமான இடம் இந்த இடம். இந்த குளத்தை சுற்றி பல ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்குது. பார்க்க அவ்வளோ ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பாதை நடையை பாருங்களேன், எவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், கீழே இறங்குறதுக்கு படித்தரை இருக்குது பாருங்கள். இது இங்கே மட்டும் இல்லை, இந்த குளத்தை சுற்றியிலும் இந்த படித்துறைகள் இருக்குது. அதேமாதிரி நம்ம மேலே அந்த குளத்துக்கு மேலே ஏறுறதுக்கு படிக்கட்டுகள் நிறைய இருக்குது. கருங்கல்லே கட்டியிருப்பாங்க அந்த படிக்கட்டுகள்லாம். இந்த குளம் பார்த்திங்கன்னா சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடியே கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பழமையானதுன்னு பாருங்கள், எவ்வளோ அற்புதமாக இருக்குது. இன்னும் இந்த குளம் ரொம்ப அருமையாக இருக்கும். போட்டிங் வசதியெலாம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ இல்லை. என்னன்னு தெரில. தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த தண்ணியிலிருந்து வர காற்று இந்த மரங்களில் பட்டு நம்ம மேலே படுறப்போ அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கும். பாருங்க, பழங்கால மரங்கள்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து இங்கே பூங்கா இருக்குது விளையாடுறதுக்கு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு படிக்கட்டுகள் அந்த குளத்துக்கு மேலே ஏறி வர்றதுக்கு. குளத்தை சுற்றியிலுமே இருக்குது இந்த படிக்கட்டுகள். குளம்னாவே விநாயகர் கோவில் கண்டிப்பாக இருக்கும். இங்கே விநாயகர் கோவில் இருக்குது பாருங்கள், குளத்தை பார்த்த மாதிரி உட்காந்துருப்பார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஏக்கர் கணக்கில் இருக்கும் இந்த குளம். நல்ல ஆழமான குளம், குடிநீருக்காக மட்டும்தான் இந்த குளத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த குளத்தை யார் கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையை ஆண்ட தொண்டைமான் வம்சத்தில் வந்த மன்னர்கள் கட்டியிருக்காங்க. இது குடிநீருக்காக மட்டும்தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. உட்காரதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அந்த ஸ்லாபு மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, குளத்தை சுற்றியிலுமே இருக்குது. வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையான இடம். இயற்கை சூழலோட அந்த காற்று, ஆக்சிஜன் நமக்கு நல்லா கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம நடக்கிறப்ப. இங்கே உள்ள மக்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதமே சொல்லலாம். அவ்வளோ நல்ல இடம் இது. குறுக்கெல்லாம் இங்கே பாருங்களேன், இட வசதி நிறைய இருக்குது. நம் முன்னோர்கள் நீருக்கு வந்து பல பெயர்களிட்டு வழங்கியிருக்காங்க. தானாக நீர் சுரக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஊத்துன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மழை நீர் கொஞ்சம் இடத்துல தேங்கி கிடக்கும், அதுக்கு குட்டைன்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நன்னீர் இருக்குது பார்த்திங்களா, குடிப்பதற்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்க பார்த்திங்களா, அதுக்கு வந்து ஊரணின்னு பேர் வச்சுருக்காங்க. குளங்கள் பார்த்திங்கன்னா அதிக அளவு தண்ணி கிடக்கும், அது குளிப்பதற்காக மட்டும் பயன்படுத்துவாங்க, அதுக்கு குளங்கள்னு பேர் வச்சுருக்காங்க. விவசாயத்துக்கு பயன்படும் பாருங்கள், அந்த மாதிரி தண்ணீர் நீர்நிலைகளை ஏரின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்புறம் மலைகளுக்கு இடுக்குகளில் கிடக்கும் தண்ணீர், அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு சுனைன்னு பேர் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு நீர்நிலைக்கும் ஒவ்வொரு பெயர் சூட்டி அழகு பார்த்திருக்காங்க நம் தமிழர்கள். இங்கே பாருங்கள் படிக்கட்டுகள், இந்த குளத்துக்கு மேலே ஏறி வர்றதுக்கு அவ்வளோ அழகாக கட்டியிருப்பாங்க. எந்த பக்கத்தில் இருந்துமே இந்த குளத்துக்கு ஈஸியாக ஏறி வர்றதுக்கு இந்த மாதிரி படிக்கட்டுகளை யூஸ் பண்ணி நம்ம மேலே வரலாம். இந்த பேப்பர், பிளாஸ்டிக் பேப்பருங்க, கப்புங்க, அந்த மாதிரி இதை போடுறதுக்கு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. பொதுமக்கள் இங்கே வாரவங்க அந்த டஸ்ட்பினை கொஞ்சம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா ரொம்ப கொஞ்சம் குப்பை கூடமாக இருக்குது.
சுத்தமாக வச்சுக்கோ, நம்மளால் மட்டும்தான் முடியும். எவ்வளோ ரம்யமாக இருக்குது பாருங்களேன். சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அப்போ எவ்வளோ பழங்கால வரலாற்று சின்னம் கூட இதை நம்ம சொல்லலாம். அப்பேற்பட்ட இந்த குளத்தை நம்ம தான் தூய்மையாக வச்சுருக்க உதவணும். நீங்கள் பாருங்களேன், படிக்கட்டு கருங்கல்லே கட்டியிருக்காங்க பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த நீர் அவ்வளோ அற்புதமாக, அவ்வளோ அப்படியே அதை தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ ஜில்லுன்னு நல்லா இருக்குது அந்த தண்ணி. இந்த மரங்கள்லாம் அந்த ஊரணியை சுற்றி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அதனோட வேர்கள் வந்து இந்த நீரோட தொடர்புடையது. அப்போ இந்த நீர் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கும். அப்போ எவ்வளோ அற்புதமாக தமிழர்கள் கட்டியிருக்காங்க பாருங்களேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த குளத்தை நம்ம பார்க்குறப்ப. வாக்கிங் போகிறதுக்கு, உட்காந்து படிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியான இடம் இந்த இடம். நிறைய மரங்கள் இந்த ஊரணியை சுற்றி இருக்குது. வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம், அரச மரம், கொன்ன மரம், இன்னும் பெயர் தெரியாத மரம்.